வணக்கம் மக்களே, இன்னைக்கு எங்கே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அக்வா பிரடைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறேன். நம்ம சேனலில் தெரியும், அதுக்கப்புறம் வந்து ரெகுலராகவே அக்வாரியம் ஷாப் பற்றி நான் வீடியோஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கன்னு ஆல்ரெடி ஒரு சில ஷாப்ஸ்லாம் நான் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அந்த ஷாப்பு தான் வீக்லி வீக்லி நம்ம ரெகுலராகவே பண்ண போகிறோம். அப்படி ஒரு ஷாப்புக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், அக்வா பிரடைஸ்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை நீங்கள் ஒரே இடத்துல பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்குறாங்க பாண்டிச்சேரியிலேயே சரி, அந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தில் பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயமா. அது ஃபைட்டர்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, பெரிய அவ்வளோ கலெக்ஷன் மீன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பற்றி தான் நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். அக்வா பிரடைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி டு கடலூர் போகிற வழியில் நீங்கள் வந்து முருகம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தெரியும், முருகம்பாக்கம் ஸ்டாப்னு சொல்லுவாங்க, திரௌபதி அம்மன் கோயில் தெரியும், திரௌபதி அம்மன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அக்வா பிரடைஸ் மொட்டை மாடியில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கனாவே உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு அதெல்லாம் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரதர் இருக்கிறாரு, ஹலோ பிரதர். ஹாய் பிரதர், சொல்லுங்கள் அக்வா பிரடைஸ் இங்கே என்ன போயிட்டு இருக்குது அதை பற்றி மட்டும் சொல்லுங்கள். அக்வா பிரடைஸ் நமக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் போகுது, அதுக்கப்புறம் ரேர் கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குதோ அது மட்டும் நம்ம எடுத்து அதிகமாக பண்ணுறோம். நார்மலாக கிடைக்கிறது யூஸ்வலாக எல்லா அக்வாரியம்லேயுமே கிடைக்கும், நம்ம இது வந்து கொஞ்சம் ரேர் கலெக்ஷன்ஸாக தேடி தேடி எடுத்து நம்ம கொடுக்குறோம். எக்ஸாக்டிக் ஃபிஷஸ்லாம் நிறைய கிடைக்குது, அதில் நம்ம சாம்பிளுக்கு வச்சுக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி மான்ஸ்டர் டேங்க்ல செட் பண்ணனா இந்த மாதிரி எக்ஸாக்டிக் ஃபிஷஸ் இது எல்லாமே ஒன்றா நம்ம விடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது பீகாக் பர்ஸ்ன்னு சொல்றது, பீகாக் பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கிறோம். என்ன ரேட் வருது? இது வந்து சிங்கிள் பீஸ் 3000-4000 அப்படி வரும். ஓகே, அது சைஸ் பேஸ்டு, அதனுடைய குவாலிட்டி பேஸ்டு அதனுடைய இது மாறும், ரேட்டு மாறும். அதுக்கப்புறம் இது வந்து பேரட் வெரைட்டிஸு, இது வந்து ஜீப்ரா திலோப்பியான்னு சொல்கிறது. ஓகே, இது சென்னான்னு சொல்லுவாங்க, மலபார் ஸ்னேக்கெட்னு சொல்லுவாங்க, இது ஆஸ்கர். ஓகே, இதோட வேலை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கான வேலைலாம் எப்படி இருக்கும்? இது எல்லாமே நம்ம பெருசாக வளர்த்ததுனால இது எதுவுமே நம்ம சேல்ஸ்க்காக வச்சில்ல, சும்மா டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. எல்லாரும் வீட்டில் ஒரு டேங்க் வளர்க்குற மாதிரி நான் ஒரு டீ டேங்க்கு கடைக்காக வச்சுருக்கிறேன், அழகுக்காக. அவ்வளோதான், ஆமாம், அழகுக்காக வச்சுக்கிறது. இதில் ரெட்டைல் கேட்ஃபிஷ்ன்றது அந்த கடைசியாக ஒன்று இருக்கும், இது ஷவல் நோஸ் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ நீங்கள் ஆக்சுவலாக சேல் பண்ணலை, இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இது எல்லாம் சின்ன சைஸில் இருக்குது, இது பெருசானா இந்த அளவுக்கு வரும்ன்றது கஸ்டமர்ஸ்க்கு தெரியணும்ல, அதுக்காக இதை நம்ம வச்சுருக்கிறது. இப்போ இந்த அரோனான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம நார்மலாக பார்க்க மாட்டாங்க, சின்னதாக தான் இருக்கும். இப்போ அரோனா பெருசாக வளர்ந்தா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியறதுக்காக இது. ஓகே ஓகே, இப்போ பேரட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேரட் தோருக்கு இதுதான் பேரட் ஃபிஷ். ஓகே, இது பேரட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக இருக்குது, இது பெருசானா எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம கேட்டானா நமக்கு காமிக்கிறதுக்கு ஒரு பீஸ் இருக்கணும்ல, அதுக்காக பேரட் பெருசா வளர்ந்தனா இது மாதிரி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியிறதுக்காக. இப்போ இது பேர் ஜீப்ரா திலோபியான்னு சொன்னேன், இந்த ஜீப்ரா திலோபியா சின்னதுல தோர்க்கு பாருங்க இதான். இப்போ இந்த மீன் பெருசா வளர்ந்தா எப்படி இருக்கும்னு கேட்பாங்க, இந்த மீன் பெருசா வளர்ந்தா அப்படி இருக்கும், அது நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக பெருசா வச்சு ஒரு செட்டப் நமக்கு. ஓகே, அது மாதிரி இருந்தா ஈஸியா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்றதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்கோம் நம்ம. சூப்பர் பிரதர், சரி வாங்க நம்ம இந்த டைம்ல இருந்து ஆரம்பிப்போம். எனக்கு தேவை ஒண்ணே இருந்தா பிரதர், அதோட நேம் அதோட பிரைஸ் அது மட்டும் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, இது ஃப்ளவரான, இது நம்ம 1500 கொடுக்குறோம், சின்னது சின்னது. ஓகே, இதுதான் பேரட்டு, பேரட்லாம் 750 கொடுக்குறோம். ஓகே, இது ஜீப்ரா திலோபியான்னு சொல்றது, இது சிச்சிலட் வெரைட்டி சேர்ந்தது, இது 300 வரும் பேரு. ஓகே, கீழே இருக்குது அது வந்து ரெட் பெல்லி பிரானா. ரெட் பெல்லி பிரானான்னா நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப டெரரான மீன். ஓகே, அது 250 பேரு. ஓகே, பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஜுவல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, இது வந்து 100 ரூபீஸ் பேர் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இது கோய் கார்ப்பு, கோய் கார்ப்பில் இது வேர்ல்ட் டைல் சொல்லுவாங்க, இந்த கோய் கார்ப்பு வந்து நம்ம 50 ரூபா பேர்னு கொடுக்குறோம். ஓகே, மேலே இருக்கிறது இது வந்து ஷார்க்கு, ரெயின்போ ஷார்க்கு, அல்பினோ ஷார்க்குன்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ரெயின்போ ஷார்க்கு, அல்பினோ ஷார்க் மட்டும் தான் இருக்குது. இது வந்து நம்ம 120 கொடுக்குறோம் பேரு. பக்கத்தில் இருக்குது எல்லோ கலரில் இது சிச்சிலட்டு, மார்ஃப் வெரைட்டின்னு சொல்லுவாங்க, இந்த மார்ஃப் வெரைட்டி வந்து நம்ம 100 ரூபீஸ் கொடுக்குறோம் பேரு. ஓகே, இங்கே கீழே இருக்குது இது வந்து போலார் பேரட்னு சொல்லுவாங்க, இதில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது, ப்ளூ போலார் பேரட்டு, பிளாட்டினம் போலார் பேரட்டு, இல்லை ஒயிட் போலார் பேரட்னு சொல்லுவாங்க. இது 180 பேரன் நம்ம கொடுக்குறோம், இதுதான் அடல்ட் சைஸே. இது டைகரு, பேரன் சைஸ் டைகரு, இது 60 ரூபீஸ் கொடுக்குறோம். ஓகே, இது கோல்டு, ஆமாம், இது வந்து ஒரண்டா கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக, ஆமாம், இது ஒரண்டா கோல்டுன்னு சொல்லுவாங்க, நார்மல் கோல்டு கிடையாது, இதெல்லாம் இம்போர்ட்டட் வெரைட்டி. நல்லா ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதில் ரெட் கேப் சொல்கிறது ஒரு வெரைட்டி, இது நார்மல் ஒரண்டா கோல்டுன்னு சொல்கிறது. இது எல்லாமே நம்ம ஒரே ப்ரைஸ் தான் கொடுக்குறோம், 315 கொடுக்குறோம். ஆமாம், 350, ரெண்டு பேரா எடுக்கிறானா அது கொஞ்சம் குறைப்போம். ஓகே ஓகேவா,
அதுக்கப்புறம் இது ஏஞ்சல் ஏஞ்சல் வந்து பேரண்ட் சைஸ் இதெல்லாம் பெரிய சைஸ் இது. ஓகே இதெல்லாம் வந்து நம்ம 150 கொடுக்குறோம். ஓகே இதோ இதுவுமே பெருசாகுமா இல்லை இதோ பெருசே அவ்வளோதானா? இது இந்த சைஸில் எக் வைக்கும். ஓகே எக் வைக்கும், ஈஸியாக நீங்கள் மேல் ஃபீமேலாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த மாதிரியான சைஸ் இது. ஓகே கீழே இது கோயில், கோயிலில் இது ஒரு வெரைட்டி, இது மெட்டாலிக் கோயின்னு சொல்லுவாங்க. இது டாப் வியூலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு மனிதருடைய முகம் மாதிரி இருக்கும், அதனோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா. ஆமாம் இது வந்து நம்ம வந்து 100 rupees உங்களுக்கு ஒரு பேரு. ஓகே ப்ரோ வாங்க, தனித்தனியாக நிறைய வச்சுருக்கிறீங்க. ஆ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர் மட்டும் எவ்வளோன்னு சொல்லிடுங்க. டேங்க் கிளீனர்லாம் 20 rupees தான் ஒரு பீஸு. அப்படியா? ஆமாம். ஓகே இது வந்து ஃப்ளவர் அண்ட் குட்டி, இதெல்லாம் இதெல்லாம் பார்ட்டிஷன் போட்டு நம்ம சைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறோம். ஓகே இது பேர் ஜெயின் கோரான்னு சொல்கிறது. ஜெயின் கோரா வந்து நல்லா ஒரு 2.5 feet வரைக்கும் வளரும். ஓகே இது வந்து நம்ம தனியாக போட்டு வச்சுருக்கிறது, சும்மா அக்ரெசிவாக அடிச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோம். அப்படியா? ஆமாம். இது பேர் வந்து இதுவும் சிச்சிலட் வெரைட்டிஸ் தான். இது டெவில்னு சொல்கிற வெரைட்டி, இதுவும் ரொம்ப அக்ரஸிவான ஃபிஷ், அதனால ஒரு தனியாக போட்டு வச்சிருக்கேன். ஓகே இது இங்கே ஒயிட் கலரில், அதுவும் அதே தான், அதுவும் ஜெயின் கோரா தான். ஓகே ஜெயின் கோரால ரெண்டு. இதெல்லாம் என்ன ப்ரோ? அதெல்லாம் ஃப்ளவர் அண்ட் குட்டிங்க ஃப்ரைஸு. ஓகே அதெல்லாம் நம்ம சைஸ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுக்கிறது. சூப்பர். இது வந்து பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸு. இது எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் நம்ம தான் வச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். விலை இது வந்து ஒரு பீஸ் வந்து 800 வரும். அப்படியா? ஆமாம். சூப்பர். இது இது வந்து கோஸ்ட்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே கோஸ்ட் மாதிரியே இருக்கும். ராத்திரி நேரத்தில் நல்லா ஸ்விம் பண்ணும், பகலில் வெளிச்சத்துலலாம் அப்படியே இருட்ட தேடினே இருப்பாங்க. ஓகே ஓகே இதுவும் ஒரு ரேர் கலெக்ஷன்ஸு. அதேமாதிரி இதிலே பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷ்லேயே வந்து இது வந்து ஷவல் நோஸ் கேட்ஃபிஷ்னு சொல்கிறது. நீங்கள் அந்த மான்ஸ்டர் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஓகே ஓகே இது பெருசாக இருக்கும். இந்த சைஸ் நம்ம மான்ஸ்டர் டேங்க்கில் எங்கே பிரதர் இருக்கு? இதோ இருக்கு பாருங்க. இது வந்து அல்பினோ ஏஞ்சல் சொல்லுவாங்க. அதில் ஏஞ்சலில் வந்து பிளாட்டினம் ஏஞ்சல், ஒயிட் ஏஞ்சல், அல்பினோ ஏஞ்சல்னு சொல்லிட்டு நிறைய ஏஞ்சல் இருக்குது. இது வந்து அல்பினோ ஏஞ்சல். அல்பினோ ஏஞ்சல்னா கண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டையில் இருக்கும். அப்படியா? ஓகேவா? சூப்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஏஞ்சல் இருக்குது, இதெல்லாம் வந்து 80 rupees வரும். இந்த ஏஞ்சல்லாம் வந்து 100, 120 அப்படி கொடுக்குறோம். கீழே இது பார்த்தீங்கன்னா செனேகல்னு சொல்கிற வெரைட்டி. இதுவும் மான்ஸ்டர் ஃபிஷஸ் தான். செனேகலில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது நம்ம க்ரீன் செனேகல், எல்லிச்செரி செனேகல், டெல்லசி செனேகல்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் அதிலே பார்த்தீங்கன்னா அருணா ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஒன்றா விடலாம் அப்படின்றதுக்காக காமிக்கிறதுக்காக வச்சுருக்குது. ஓகே அருணா என்ன விலை வருது உங்ககிட்ட? 1500 வரும். ஓகே வேறு என்ன எடுக்கிறீங்க? இதோ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா க்ளவுன் நைஃப். ஓகே இது ஓடுது. ஆமாம் இதோ இருக்குது பாருங்கள், இது பேர் க்ளவுன் நைஃப்னு சொல்லுவாங்க. ஓகே இதோ இருக்குல்ல, இது பேர் அல்பினோ க்ளவுன் நைஃப். ஓகே அல்பினோ க்ளவுன் நைஃப்னா வெள்ளையாக இருக்கும், அதுவும் ரெட்டையில் இருக்கும். ஓகே இது நார்மல் க்ளவுன் நைஃபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் இந்தோனேஷியன் டைகர்னு சொல்லுவாங்க. ஓகே இதுவும் ஆமாம் ஆமாம் இது பேர் இந்தோனேஷியன் டைகர். இதுவெல்லாம் ரேர் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். ஓகே இப்போ இந்த க்ளவுன் நைஃப் சொன்னால இந்த க்ளவுன் நைஃப் சின்னதாக இருக்குது. இந்த சின்னதாக இருக்கிறது பெருசானா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ அது தோருக்கு பாருங்க, அது பின்னாடி அந்த மரத்துக்கு பின்னாடி இது இருக்குல்ல. ஆமாம் இதுதான் அந்த க்ளவுன் நைஃப். பெருசாக நல்லா ஜெயிண்டாக இருக்குல்ல. ஆமாம் இது ராயல் க்ளவுன் நைஃப் வெரைட்டி. ஓகே க்ளவுன் நைஃப்பில் ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. இது ராயல் க்ளவுன் நைஃப். இதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். இதெல்லாம் கிடைக்கும். ஆமாம் இது எல்லாமே கொஞ்சம் ரேர் தான். கிடைக்கும் போது நம்ம இதுமாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு சேல்ஸ் ஆனால் ஸ்லோவாக தான் சேல்ஸ் ஆகும். அது தேடி வரவங்க ரொம்ப கஷ்டம். அது தேடி வரவங்களுக்கு நமக்கு இதெல்லாம் ஈஸியாக கடை கொடுத்துருவோம். அந்த டேங்க்கில் பெருசு பெருசாக அதையும் பார்த்துடலாமா? ஆ இது கோய். ஆ அந்த பக்கம் போயிடலாம். நம்ம தண்ணி பொல்யூட்டாக இருக்குது இங்கே, அதனால அப்படி இருக்குது. இப்படி வந்துருங்க, உங்களுக்கு இங்கே க்ளீனாக தெரியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கிட்ட இருக்கும். இது வேர்ல்டைல் கோய். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து நம்ம 3000 ரூபான்ற மாதிரி கொடுக்குறோம். அப்படியா? இது நம்ம இப்போதைக்கு சோல்ட் ஆயிடுச்சு நம்மகிட்ட. இப்போதைக்கு இல்லை நம்மகிட்ட. இப்போ ஒருத்தர் கஸ்டமர் வாங்கிட்டார் எல்லாத்தையுமே. இந்த ரெண்டுமே கலர் ஒரே பிரீடு தானா? எல்லாம் ஒரே பிரீடு தான், கலரிங் தகுந்த மாதிரி மாறுறது. ஓகே எல்லாம் ஒரே வெரைட்டி தான். சூப்பர். அதிலே வந்து இது வேர்ல்டைல், இது இது நார்மலாக வர்றது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே சைஸ் தான் இருக்கும். ஓகே 1.5 feet கிட்டே இருக்கும். இது ஒரு குட்டியே இதானா இல்லை வந்து இதுக்கு மேலே இது வளருமா ப்ரோ? இது வளரும். இதெல்லாம் வந்து ஜெயிண்ட்டாக வளரக்கூடியது தான், நல்லா இதெல்லாம் பெருசாக வளரும். அது நம்ம வைக்கிற டேங்க்கு, அது கொடுக்குற ஸ்பேஸு, அது கொடுக்குற ஃபுட்டு இதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே நம்ம அதை பார்க்கலாமா? ஃபைட்டர்ஸா? ஃபைட்டர்ஸ் பார்த்து. ஃபைட்டர்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஓ இது கம்மியா? இவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்கிறீங்க. நார்மலாக கலெக்ஷன் காட்டுற பாருங்க. நார்மலாக கலெக்ஷன்ஸ் நமக்கு 200 pieces மேலே இருக்கும். அப்படியா? ஆமாம் இப்போ வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது.
இது நம்ம எதுவுமே லோக்கல் ப்ரீடிங் ஃபிஷ் எதுவுமே வாங்குறதே கிடையாது, எல்லாமே இம்போர்ட் பண்ணுறது தான் நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே. அதேமாதிரி இதெல்லாம் ஓஹெச்எம் சொல்கிற வெரைட்டிஸ் இருந்தது, நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்கும். இப்போ இருக்கிறது நம்மகிட்ட ஓஹெச்எம் தான். கலர் ஒரு மாதிரியா இருக்குது, கிரீனிஷாக இருக்குது. இது வந்து நம்ம விட்டமின் டேப்லெட் பகுதிக்கு போட்டு வச்சிருக்கிறோம் கண்டிஷனுக்காக. டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து நமக்கு வரும்போது அதிகமாக நம்ம வந்து ஃபுட்டுலாம் எடுக்காமல் அது ஸ்ட்ரெஸ்ஸில் வருது இல்லை, அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்காக நம்ம போடுறது. இது இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணி பேசலாம். ஏன்னா ஃபைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் நம்ம வர கஸ்டமர்ஸ்க்கு நம்ம டீட்டெயிலாக சொல்லி தரோம், வீடியோஸ்ல பார்க்கலாம். வந்து நம்ம கஸ்டமர் சொல்லி தரோம் நிறைய ஆக்சுவலாக ஃபைட்டர்ஸ் வச்சிருக்கிறீங்க. இப்போ ஓகே, நம்ம ஃபிஷ் கலெக்ஷன் பார்த்த வரைக்கும் ஓகே, நம்ம அடுத்த வீடியோ நிறைய அப்டேட் பண்ணலாம். ஓகே, ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இல்லை வேறு எதாவது இம்பார்ட்டன்ட் ஃபிஷ் இருக்குதா, அதை எதாவது காரணம் நினைக்கிறீங்களா? இதோ இது ஒன்று பார்க்கலாம். இது வந்து ஆனால் இன்னும் க்ளௌடியாக தான் இருக்குது. இது வந்து இக்லின்னு சொல்லுவாங்க, இதுவும் வந்து ஒரு ரேர் கலெக்ஷன்ஸ் தான். இது நான் நிறைய பேர் வச்சிடல இங்கே. இது ரேர் கலெக்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ் கூடயும் வாழும், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் இருக்கிற மீன் கூடயும் வாழும், நல்லா வளரும். அதேமாதிரியே பாட்டம் ஃபீடர்னு சொல்லுவாங்க, கீழே பெலட்ஸ்லாம் இருக்குது, கீழே ஃபுட்டுலாம் இருக்குதுன்னா அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றவங்க தான் இவங்க. இவங்கெல்லாம் நல்லா அழகாக இருப்பாங்க, பெருசு ஆவாக பார்க்கறதுக்கு. சூப்பர். இது என்ன, இது இது மட்டும் என்ன ஃபிஷ்னு சொல்லிருக்கு? அருண் 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 அதான் அருணாவா? இதான் நான் சொன்னல, இது அந்த ஃபிஷ். கைஸ் நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பெருசுக்கு இங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, சத்தியமா ஒரு வீடியோல இதெல்லாம் எல்லாத்தையுமே காட்ட முடியாது. நம்ம அடுத்த வீடியோல அப்டேட் பண்ணலாம். இந்த ஃபிஷ் ரேர் கலெக்ஷன்ஸ். இது பேர் ஆர்ச்சர்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வெளியில் எதனா பூச்சி கீச்சு மேஞ்சினுக்குதுன்னா இங்கே எதாவது தண்ணியால் அப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த பூச்சி கீழே வந்ததுக்கப்புறம் பிடிச்சி சாப்பிடும்ல, அந்த வெரைட்டி ஃபிஷ் தான் இது. ஓகே ஓகே. இது அதுக்கப்புறம் தோர்க்கில் இது பேர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குட்டியாக உங்களுக்கு தெரியும் பாருங்க, அது பேர் சிக்ஸ் பேண்டுன்னு சொல்கிறது. இவருமே வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸு. இதோ வர்றார்ல அவர். இது ரெட்டைல் கேட் ஃபிஷ் குட்டி, குட்டி கொண்டிருக்கிறல்ல, இவர் ரெட்டைல் கேட்ஃபிஷ் குட்டி இவர். ஓகே. அதுக்கப்புறம் நல்ல கலராக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் வந்து க்ளோ ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக நீங்கள் எல்லா அக்வாரியம்லேயுமே பார்க்கலாம் இந்த ஃபிஷ்லாம். ஓகே, இதோட பேர், இதோட பேர் நம்ம 18 கொடுக்குறோம், பெரிய சைஸு. இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ஃபிஷ் தெரியும் பாருங்க, இது நீங்கள் எந்த அக்வாரியம்லேயும் பார்க்க முடியாது. இது பேர் ஃபெதர்ஃபின் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸு. ஓகே, நார்மலாக எல்லார்ட்டையும் பார்க்க முடியாது. ஃபுட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நம்ம வந்து ஃபிஷ் ஆப் அப்போ அப்டேட், ஏன்னா வீக்லி ஒன்ஸ் அப்டேட் கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஃபுட்டு, ஏன்னா இவ்வளோ வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஃபுட்டை பற்றி கொஞ்சம் தெரியணும். ஃபுட்டை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ளவரானுக்கு ஒக்கிகோ பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒக்கிகோ பிளாட்டினமில் வந்து டூப்ளிகேட்டு ஒரிஜினல்னு சொல்லிட்டு நிறைய மிக்ஸ் ஆகி வருது. நம்ம ஒரிஜினல் மட்டும் தான் இங்கே பண்ணுறோம். அது கஸ்டமர்ஸ் கிட்டேயும் நம்ம சொல்லிடுறோம், எப்படி டூப்ளிகேட்னா செக் பண்ணுறது, எப்படி ஒரிஜினல்னா செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் கொடுக்குறோம். ஓகேவா? ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்ககிட்ட 30 ருபீஸ்லேருந்து இருக்குது. 30 ருபீஸ்லேருந்து இருக்குது. 30 ருபீஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். நார்மலாக இந்த 30 ருபீஸ் ஃபுட்டு வந்து இந்த மாலி, கப்பி, ஷார்க்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் கொடுக்குறது. ஓகே. மற்றபடி கொஞ்சம் கலரிங் இருக்கிற மீன்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம குவாலிட்டியாக இருக்கிற ஃபுட்டாக கொடுத்துறது. சூப்பர் ப்ரோ.